Hello friends, welcome to REVA Designers. நாம் இந்த வீடியோவில் ப்ளவுஸில் நெக் டிசைன் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இது வந்து கேன்வாஸில் நான் நெக்கோட அளவு எடுத்து பாட் நெக் மாதிரி இந்த மாதிரி நெக்கோட அளவில் வரைஞ்சிட்டு அதிலேருந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கேப்பில் அதே லைனை எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லேயர் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஃபஸ்ட் லேயர் தான் நம்மளுக்கு வந்து நெக்கோட அளவு. இந்த செகண்ட் லேயர் நம்ம வந்து டிசைன் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து ப்ளவுஸ் பீஸோட பீஸை வச்சு அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எண்டை மட்டும் ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். இப்போ ப்ளவுஸில் லைனிங் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இருக்கிறதுல எக்ஸ்ட்ராவாக இதை வந்து உள் பக்கத்துலேருந்து நம்ம வெளிப்பக்கம் இது வர மாதிரி தைக்கணும். அப்போ லைனிங் பக்கத்தில் வச்சு இதை தைச்சு நம்ம வெளிப்பக்கத்துக்கு திருப்பிக்கணும், அதாவது நல்ல பக்கத்துக்கு இதை நம்ம திருப்பி விட்டுறணும். இப்போ இதில் வந்து ப்ளவுஸ் பீஸு லைனிங்கு அதோட நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு அடித்தா அதே ப்ளவுஸ் பீஸ், இந்த மூணு பீஸையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து போடுற இந்த பீஸ் கேன்வாஸ் பீஸ் நம்மளுக்கு வெளியில் வரணும். இதை திருப்பும்போது நம்மளுக்கு மேல் பக்கத்தில், அதாவது ப்ளவுஸோட பக்கத்துக்கு வரணும், லைனிங் பக்கத்தில் வச்சு நம்ம இப்போ இதை வந்து மேல் பக்கத்துக்கு திருப்பியாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கையிலையும் நம்ம இதை மாதிரி சுற்றிக்கலாம், இல்லை ஊசி வச்சு கூட இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கலாம் துணியை. இதை வந்து தையல் போட வேண்டாம், சும்மா வந்து அது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் ப்ளவுஸோட பீஸில் இதே மாதிரி அதை விட சின்ன சைஸ் இந்த எல்லோ கலரு, இதையும் இதே மாதிரி ரோல் பண்ணி அந்த கலருக்குள்ளே இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு கலராக இது வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு, இதை வந்து இந்த க்ரீன் கலருக்குள்ளே இதை இப்படி செட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து இந்த தையல் வந்து நம்ம பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் போடுறோம். இந்த தையலை ரிமூவ் பண்ணக்கூடாது, இது அப்படியே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து பிரிஞ்சு போகாது. இன்னும் ஒரு பீஸ் நான் செஞ்சு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி கையில் லைட்டாக சுற்றினாவே இது சுருண்டு வந்துடும். இப்படி ரெண்டு கார்னரையும் நம்ம ஒன்று சேர்த்திட்டா இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த எல்லோ கலர்லேயும் இது டபுள் லேயராக நம்ம வைக்கிறதுனால ரெண்டு கலர்லேயே வச்சுக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு நம்ம தையல் விட்டு, அதாவது அந்த தையலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிளாத் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ பார்த்தா நம்மளுக்கு இந்த பீஸ் வந்து இந்த டிசைன் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது இதே மாதிரியே இந்த நெக் சுற்றி வர அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அந்த கேன்வாஸ் வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அந்த பீஸ்க்குள்ளே இதை இப்படி வச்சு நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். இது வந்து கரெக்டாக அந்த எட்ஜிலேயே இது தையல் வரணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கேப்பெல்லாம் விட்டு இதெல்லாம் வைக்க தேவையில்லை, இதை வந்து பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே வச்சுட்டே வரணும். இது மாதிரி நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நெக் ஃபுல்லாக இதே மாதிரியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த நெக்கோட எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, இதில் நம்ம ஒரு த்ரெட் பைப்பிங் தான் வைக்க போகிறோம். இந்த த்ரெட் வச்சு நான் ஆல்ரெடி இதை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பைப்பிங்கை இதில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி விட்டுறலாம். இதோட இந்த நெக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி கிளாத்தை சுருட்டி சுருட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதையே நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி நாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்,
அதையே பேக்கில் டிசைனாகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு டைப்பாகவும் நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோதான், இந்த டிசைன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு டிசைனும் இதில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.